அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றிலிருந்து 31 தேதிகள்ல இருக்கிற உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் கவனமா கேட்டுட்டு வாங்க. இதுல ஒரு சில பேர் வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அது வந்து அவ்வளவா எனக்கு அது கிளிக் ஆகல அப்படின்னு சோர்வா இருக்கிறவங்களுக்கு கூட இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கும் அதற்கான வழிமுறைகள்லாம் இருக்கு என்னங்கிறத இந்த பதிவின் இறுதியில நான் சொல்ல போறேன், கவனமா கேட்டுவாங்க. முதலில் சூரியனின் ஆதிக்கத்திற்குட்பட்ட 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு கிடைக்கும், எந்த அளவுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட உங்களுடைய பிறந்த தேதிகளுக்கு 1, 10, 19, 28 தேதிகளுக்கு கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகம். ஏன்னா அரசாங்கத்தினுடைய தொடர்பு பெறக்கூடிய எண்கள்லயே வந்து மிகச்சிறந்த என்னன்னு கேட்டீங்கன்னா அது எதுன்னு கேட்டீங்கன்னா 1 ஆம் எண் தான். தலைமைக்குரிய எண்ணன்னு எப்போதுமே நான் சொல்லுவேன், அது வந்து அரசாங்கத்தின் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு எண்ணம் கூட. ஒருவேளை நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு இனிமேல் நான் முயற்சி பண்ணலாமா, எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு எதுவும் யோசனைகள் இருந்துச்சுன்னா அந்த யோசனையே வேண்டாம். இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கு ரொம்ப திடமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை மட்டும் அதிகப்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அனுகூலங்கிறது உருவாகும். அரசாங்க துறையிலையும் எந்த இது வந்து எனக்கு செட் ஆகும், எந்த ஃபீல்டு செட் ஆகும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு நிலையில தான் உங்களுடைய பதவி வாய்ப்புகள்ங்கிறதே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சிவில் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நிறைய வந்து சிவில் சர்வீஸ்க்கு முயற்சி பண்ணலாம். ஈஸியாக கிடைக்குங்கிறத விட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா எதுவுமே வந்து நம்மளுடைய உழைப்பை போடாமல் கிடைச்சிடாது, உங்களுடைய உழைப்பை தருவீங்க, அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம்ங்கிறது உங்களுக்கு இந்த 1 ஆம் எண் பெற்று தந்தே தீரும். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க, அதற்கான எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 ஆம் எண் அப்படிங்கிறது வந்து மனம் சார்ந்த ஒரு கிரகம், அது மனோகாரகன் அப்படின்னே சொல்லுவோம் சந்திரன்கிற கிரகத்தையே. ஸோ ஒரு விஷயத்த வந்து கற்பனையின் மூலமாக அணுகக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1 ஆம் எண்ணை காட்டிலும் 2 ஆம் எண்ணிற்கு பெரிய அளவுக்கு அரசாங்க அனுகூலங்கள் அல்லது அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு வந்து இயல்பாக அது கிடைச்சிடாது, முயற்சிகள் ரொம்ப அதிகமாக போட வேண்டியது இருக்கும். அதற்காக 2ஆம் தேதியில் பிறந்தவங்க கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்க முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதில் நிறைய எண்கள் சம்மந்தப்பட போகுது, அதை பற்றியெல்லாம் இந்த பதிவின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அப்போ அது கேட்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் உங்களை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நிறைய விஷயங்களை தயார்படுத்திக்கணும். உங்களுடைய தகுதியை வந்து ரொம்ப அதிகப்படியான உழைப்பை கொடுத்து அதை நீங்கள் வலுப்படுத்தி கொள்ளும் பொழுது தான் உங்களுக்கான அதுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, அதில் எந்த ஃபீல்டில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சந்திரன்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா ஒரு நீர் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபீல்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஏஓ ஆஃபீஸர் இருக்காங்க, விவசாயம் சார்ந்த ஒரு நிலப்பகுதிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரிகள், அதே போல் ஒரு பால் வளத்துறை இருக்கு, நீர் மேலாண்மை, அப்புறம் வந்து ஃபிஷரிஸ் இது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸு, அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த துறையில் வந்து நீங்கள் வந்து இயல்பாகவே அரசாங்க வேலை வாய்ப்பில் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது அது வந்து உங்களுக்கு செட் ஆகும், தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 ஆம் எண்ணிற்கு அடுத்தபடியாக 3 ஆம் எண்ணும் மிகச்சிறந்த ஒரு அரசாங்கத்தின் அனுகூலங்களை பெற்று தரக்கூடிய எண்களாக உங்களுக்கு அமையும். ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் நம்ம இப்போ வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து ஒரு பெரிய இடத்துல நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக்கணும்னா எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து நீங்கள் நிறையா நீங்கள் முயற்சி பண்ணணும். கவர்மெண்ட் சார்ந்த கல்வித்துறை இருக்கு இல்லையா, கல்வித்துறை சார்ந்த அரசாங்க உத்தியோகங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா உங்களுடைய நம்பருடைய நேச்சுரல் ரிஃப்ளெக்ஷன், அதுக்கான நேச்சுரல் இன்டென்சிட்டியே வந்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் தான் நிறையா இருக்கும்.
அதனால நீங்க அந்த ஒரு கல்வி சார்ந்த ஒரு வேலை வேலைகளுக்கான முயற்சிகளை வந்து நீங்க முன்னெடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். பேங்க்ல நிறைய ஒர்க் பண்றவங்க அதே மாதிரி ட்ரெய்னிங் கொடுக்கறவங்க இப்போ வந்து அரசாங்கத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ட்ரெய்னிங் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கு அமைப்பு இருக்கும். அது போன்ற ஒரு ட்ரெய்னிங் கொடுக்குற ஒரு இதில் வந்து ஒரு டியூட்டரா நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். ட்ரஸ்டியா நிறைய பேர் இருப்பாங்க எஜுகேஷன் இந்த மூன்றாம் எண்ணை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு அமைப்பை கவர்மெண்ட்டுக்காக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவில் கூட இருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்றாக பொருந்தும். அதனால மூன்றாம் எண் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எண் தான் அரசாங்க வேலை வாய்ப்பை பெறுவதற்கு. அடுத்தது ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 4/13/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்களுக்கு நான் முயற்சி பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான துறை எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். தொலைத்தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் அல்லது கம்யூனிகேஷன் சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் இப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது அதே மாதிரி பிஎஸ்என்எல் இருக்குது இது மாதிரி டெலிகம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நன்றாக ஒத்துழைப்பு தரும். அது சார்ந்த துறைகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். மற்றபடி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பட் அதுலேயும் உங்களுக்கு எது சோசன் ஃபீல்டு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சொல்கிறேன். அதுக்காக மற்ற ஃபீல்டுக்கு நான் போகவே முடியாதா அதுக்கான எனக்கு டேலண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினச்சிடாதீங்க. உங்களுக்கான நேச்சுரல் எபிலிட்டி எதில் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நான் வந்து ஃபில்டர் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோதான். நான் முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். இரண்டாம் மீன் போலவே நான்காம் மீன்காரர்களுக்கும் அவ்வளவு சீக்கிரம் லேசில் கிடச்சிடாது. நிறைய முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். ஏமாற்றங்களை கொடுக்கும் முதல்ல கொஞ்சம். அதுக்காக சோர்வடைந்து தரக்கூடாது. நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். நான்காம் எண்ணை வந்து அது போன்ற ஒரு தன்மையில் உங்களுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கலாம். அடுத்தது புதனுக்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். பொதுவாகவே ஐந்தாம் எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கான ஒரு நம்பர் அது. ஸோ நீங்கள் வந்து என்னதான் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்ட் வந்து நம்ம இண்டிவிஜுவலா ஏர்ன் பண்ணணும். ஏதாச்சும் நமக்கான ஒரு இன்கம் சோர்ஸை வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுடைய நேச்சுரல் மென்டாலிட்டியே இருக்கும். ஸோ நீங்க வந்து இன்னொரு இடத்துல போய் அதுவும் ஏற்கனவே செய்த வேலையே தினமும் செய்யக்கூடிய ஏற்கனவே ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது. அதனால் உங்களுடைய எனர்ஜி வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு டிசையர் இருக்குது ஆள் மனம் வந்து உங்களுக்கு வந்து எதை தேடுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உத்தியோகம் ரீதியாக அதை வந்து நீங்கள் வந்து கவனித்து பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு முயற்சி பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். ஏதோ மற்றவங்க கம்பல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஆற்றலை வந்து நீங்கள் வந்து காலத்தையும் விரைவு பண்ணக்கூடாது ஆற்றலையும் விரைவு பண்ணக்கூடாது. அதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது வந்து தொழில்துறை மேம்பாடு அது சார்ந்த விஷயங்கள் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அது இயல்பிலேயே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அது வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக சுக்கரனுக்குரிய 6/15/24 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணி அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இயல்பிலேயே வந்து ஒரு விஷயத்தை எப்படி சாமர்த்தியமாக செய்து கொள்வது அப்படிங்கிறது தெரியும். புத்தி சாதுரியங்கிறது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு கோணத்தில் நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு வந்து எனக்கு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வேலையில் எப்படியாச்சும் நான் வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களாங்கிற கேள்வியை மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. மற்றவங்க கம்பல் பண்ணாங்களேன்னு இல்லாத மாதிரி மட்டும் இருக்கணும். வேண்டா வெறுப்பாக நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து பலன் தராது. ஆறாம் எண்ணை பொறுத்த வரைக்குமேனா ஆறாம் எண்ணும் ஐந்தாம் எண்ணை போலவே தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மன ஓட்டங்களை கொண்ட ஒரு எண். எனக்கு இந்த டேலண்ட் இருக்குங்க,
இதை நான் வந்து என்னுடைய டைரக்ட் சோர்ஸ் மூலமாக ரிசோர்ஸ் மூலமாக நான் அதை மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் மூலமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணிடுவீங்க. மற்றவர்கள் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஒத்து வராது. ஒருவேளை இதை தாண்டி எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது சார், ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு சில கவர்மெண்ட் ஜாப் வருதுன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்ற எண்களை காட்டிலும் ஆறாம் எண் இருக்குது, அது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அவங்க முயற்சி பண்ணனாலும் வெளியில் ஒரு ரிசர்வ்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து ஜாப் அவங்கள தேடி தானாக வரும். சும்மா எல்லாரும் சொல்லிட்டாங்க கம்பல் பண்ணிட்டாங்களேங்கிறதுக்காக நான் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ மட்டும் இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கலாமா அப்படிங்கிறது அளவில் கூட மைண்டு யோசிக்கலாம். அப்படியெல்லாம் ஒரு ஐடியாவோட கால நேரத்தை விரைவு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மனதார ஏதோ ஒரு வகையில் செட் ஆகும், நான் போகணும்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பொருந்தும், உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். அடுத்ததாக கேதுவுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசாங்க துறையில் வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக பொருந்தும். நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க, தாராளமாக முயற்சி பண்ணுங்க. அதுவும் வந்து எந்த துறையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆராய்ச்சி சார்ந்த, இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் அனாலிசிஸ் ரிசர்ச் பேஸிஸ், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சயின்ஸ் பேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பேர் வாங்கி புகழ் வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஃபீல்டு வந்து அனாலிசிஸ் சார்ந்த ஃபீல்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக கிடச்சிடாது, கொஞ்சம் கஷ்டப்பட தான் வைக்கும். அதுக்காக சோர்வு அடைஞ்சிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது இயற்கையாகவே உண்டு 1ஆம் எண்ணை போலவே. அதனால் அது முயற்சி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது சனி கிரகத்திற்குரிய 8ஆம் எண்காரர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த வேலை வாய்ப்பு எப்படி அமையுங்கிறத பார்ப்போம். 8/17/26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு தாராளமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய வைராக்கிய சிந்தனையும் உங்களுடைய முயற்சிகளையும் அது பெற்றுத்தரும். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய முயற்சியை வந்து கைவிட்டுற மாட்டீங்க. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸோ அல்லது வேறு எதுக்காச்சும் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மற்ற எண்காரர்கள் வந்து கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுவாங்க, அது வரலன்னா வந்து கொஞ்சம் சோர்வடைவாங்க, மறுபடியும் அவங்க வந்து அந்த முயற்சியை கூட கைவிடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இறுதி வரைக்கும் என்ன ஆனாலும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு குணமே போதும், உங்களுக்கு நிச்சயம் வந்து வேலை வாய்ப்புங்கிறத வந்து நீங்கள் வந்து பெறுவதற்கான முன்னெடுப்புகளே உங்களுக்கு ரிசல்ட் பெற்றுத்தரும், 100% ரிசல்ட் பெற்றுத்தரும். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், அதாவது உங்களுடைய சோசன் ஃபீல்டு எது சார்ந்த துறையில் நான் வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா பிரிண்டிங் சார்ந்த விஷயங்கள், இப்போ கவர்மெண்ட்டோடைய அச்சகம் இருக்கு இல்லையா, அது கவர்மெண்ட் டூரிசம் இருக்கு இல்லையா, அது போன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து உங்கள் டேலண்ட் வந்து அங்கே மேட்ச் ஆகும். ஸோ இயற்கையாகவே நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுலலாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய 100% எஃபர்ட்ஸ் கொடுப்பீங்க, அது குயிக்காக அதுக்கான ரிசல்ட் கொண்டு வரும். நான் ஈஸின்னு இந்த இடத்துல சொல்கிறது எல்லாமே வந்து சீக்கிரமாக உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான். அந்த இடத்துல முயற்சிங்கிறது இருந்து அதற்குரிய ஒரு ரிசல்ட்டுங்கிறது எவ்வளோ வேகமாக கிடைக்குங்கிறத தான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ 8ஆம் எண்காரர்கள் தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது செவ்வாய் கிரகத்திற்குரிய 9/18/27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 9ஆம் எண்ணான உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வாய்ப்பு இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு, சீருடை சார்ந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்போ நம்ம போலீஸ் ட்ரைனிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி சிபிஐ டிபார்ட்மெண்ட்ஸ் இது போன்ற விஷயங்கள், அதே போல் வந்து ஈவன் இது கூட எடுத்துக்கலாம், மருத்துவத்துறை கூட நம்ம எடுத்துக்கலாம், மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்கள், அதே மாதிரி கணக்காளர்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய அரசாங்கத்துறை, இந்த துறைகளில் வந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. மிக்க நன்றி.